ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஓரிகனோ கார்லிக் கிராப் மசாலா. அதாவது சூப்பராக, இது வந்து ஆத்து நண்டு. இந்த ஆத்து நண்டை செஞ்சோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஓரிகனோ. இந்த ஓரிகனை வந்து நல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இதை வாங்கி வச்சுக்கிங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதே போல் ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய், நல்லா கார்லிக் வந்து ஒரு நாலு பூண்டுக்கு மேலே நல்லா உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஆனியனு, சுமால் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு முக்கால் கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டொமேட்டோ, நல்லா ஒரு மூணு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு, மிளகு ஆட் பண்ணிக்கங்க. மெயின் மிளகு தான் வந்து முக்கியம், மிளகு தான் முக்கியம். ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து செக்கு நல்லெண்ணெய். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த ஆனியன், கார்லிக்கு, தக்காளி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு, தேவையான சால்ட்டு, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 minutes வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த ரா சுமலிங்கெலாம் போகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 4 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த நண்டெல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
இது வந்து ஓரிகனோ, இந்த ஓரிகனோ பவுடரையும் நல்லா ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் போது கருவேப்பிலை, ஸோ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஓரிகன் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஓரிகனை ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் வந்து ஒரு போதுமான வாட்டர் கொஞ்சம் போது ஆட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு 3 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா இதை கிண்டி விடுங்க. இப்போ நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் போது கோரியாண்டர் லீ பாட் பண்ணிடலாம். வெரி டேஸ்டியாக ஓரிகனோ கார்லிக் கிராப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.